வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 2/9/2021 வியாழக்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய வரிகள் பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமை பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும் என்று சாமிஜி சொல்லியிருக்காங்க. சாமிஜியினுடைய பாடல் வரிகள் ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கு மருந்து ஈடே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தூற்றுதலுக்கும் மனமுயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வு என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகளை கொடுத்திருக்கிறாங்க. பிறர் செய்யக்கூடிய பிறரிடமிருந்து வரக்கூடிய தீங்குகள் அனைத்தும் நம்முடைய ஜெனட்டிக்னுடைய பதிவினுடைய அந்த வெளியேற்றம் என்பதை முதல்ல நாம இறை உண்மையை புரிந்து கொள்ளணும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள் அனைத்தும் நம்மிடம் உள்ள அந்த பதிவுகளை வெளியேற்றி நம்மை தூய்மை செய்வதற்காக இறைநிலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த இடத்துல நாம பொறுத்தலும் அதை மறந்துட்டு நாம் அமைதியா வாழ பழகுறதும் தான் இறைத்தன்மை. தொடர்ந்து நம்முடைய பதிவுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நமக்கு எந்த விதமான ஒரு துன்பமின்றி அமைதி முழுமை பேரின்பம் என்ற அந்த ஒரு நிலைக்கு நம்ம படிப்படியா உயர்ந்து கொண்டே போவோம். அப்போ நம்முடைய பதிவுகள் அனைத்தும் நீங்கும் போது நாமே இறைநிலையுடைய சொரூபமாகவும் அனைத்து இறைநிலையாகவும் இருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு அமைதி கிட்டும். இந்த வரிகளுக்கு நாம பாரதத்திலிருந்து ரெண்டு விளக்கங்களை எடுத்துக்கொள்வாங்க. கிருஷ்ண பரமாத்மா அத்தை ஒரு குழந்தை பிறக்குது அத்தைக்கு, அது அவலட்சணமா பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அதை பார்த்துட்டு அந்த அம்மா கதறாங்க. அப்போ இறைநிலை என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தைய யார் தூக்குறாங்களோ அவங்க மூலமா இந்த குழந்தைக்கு மரணம் வரும். ஆனா இந்த குழந்தைய தூக்குன உடனே அழகிய உருவம் வந்துடும், அவங்கதான் இந்த குழந்தைய வந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி. இப்போ அவ கதறி அழுத அந்த தாய் புரிந்து கொண்டு வரவங்க கிட்ட எல்லாம் அந்த குழந்தையை தூக்கி கொடுக்கறாங்க. அப்போ கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணர் கிட்ட கிருஷ்ணா தூக்கு என்று அவங்க அத்தை சொல்றாங்க. அவன் மறுக்கிறான், இல்ல நீ தூக்கிதான் ஆகணுங்கிறாங்க. தூக்குன உடனே அழகிய உருவம் வந்துருது, அவன் தான் சிசுபாலன். சிசுபாலன் நீயா கொல்ல போற கண்ணா அசரீரி சொல்லிச்சே என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா, அத்தை அரசருக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிற அந்த குற்றம் உங்க மகன் 100 குற்றம் செய்யற வரையிலும் நான் பொறுக்கிறேன். நான் அந்த 100 குற்றம் செய்யற வரையிலும் நான் அவனை எந்த ஒரு துன்பமும் செய்ய மாட்டேன். நான் அதை மறந்துட்டு மன்னிச்சு நான் அவனோட அமைதியாவே இருப்பேன். 101வது குற்றம் அவன் செய்யும் போது என்னுடைய சக்கரமானது அவனை மரணிச்சதும் எதற்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்றான். அப்போ அவங்க அத்தை கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அதே பஞ்சபாண்டவர்கள் தர்மருக்கு இளவரசு பட்டம் சூட்டி முடிசூட்டை ஏற்பாடு பண்றாங்க. அப்போ சகுனி அரக்கு மாளிகை சதியை ஏற்படுத்தி அவங்கள வந்து தீக்கிரையாக்க நினைக்கிறான். அது தெரிந்த அவங்க அங்கிருந்து சுரங்கப்பாதை வழியாக வெளியேறாங்க. முன்பாகவே அது தீ வைக்கப்பட்டு அப்போ அவங்க தாய் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமை காத்துக்கு தான் நம்ம வாழணும், இது மாதிரி ஒரு சூழல்ல நம்ம அங்க போக வேண்டாம் என்று சொல்லி காடுகள்ல வாழ்றாங்க. அதே போல சூதாட்டத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வனவாசம், அஞ்சாத வனவாசம், இந்த சூழல்கள்லையும் அவங்க பொறுத்து கொண்டு அமைதியா இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு தேவையான அந்த தெய்வீக அஸ்திரங்கள் அத்தனையும் அவங்க வாழ்க்கையில எதிர்கொள்ள வேண்டிய அந்த போர்ல என்னென்ன அஸ்திரங்கள் வேணுமோ அத்தனை அஸ்திரங்களும் இறைநிலை அவங்களுக்கு கொடுத்தது. இதுதான் இறை உண்மை. இதை உணர்ந்து நம்ம வாழணும். எந்த ஒரு துன்பம் நமக்கு வந்தாலும் அமைதி காத்து நம்ம வாழ்வதுதான் இறை தன்மை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.